ஹலோ கேக்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர். உங்க லேப்டாப் பேட்டரி நீண்ட நாள் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். லேப்டாப் சாதனங்களோட அதாவது ஸ்கிரீன் பிரைட்னஸை வந்து நீங்க வந்து கம்மி பண்றது மூலமா உங்களோட லேப்டாப் பேட்டரி வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும். உங்களோட லேப்டாப்ல வந்து பேட்டரி வந்து லோ பேட்டரியில் இருக்கும் போது, அதாவது 50% 20% இருக்கும் போது, அந்த சமயத்தில் வந்து நீங்க வந்து லேப்டாப் ஸ்கிரீனோட ரெசல்யூஷனை குறைக்கிறது மூலியமாக நீண்ட நேரம் வந்து நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம், பேட்டரி நல்லா நீடிச்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்புக்கு வந்து சார்ஜ் பண்ணுறப்போ அந்தந்த அடாப்டருக்கு அந்த கொடுத்த அடாப்டர் அவங்க அந்த லேப்டாப் கொடுத்த அடாப்டர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு லேப்டாப் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ்பி மூலியமாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அதை வந்து உங்கள் பேட்டரி உங்கள் லேப்டாப் பேட்டரியோட லைஃப்பை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். உங்கள் லேப்டாப்பு பேட்டரி வந்து 50% 70% இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நீங்கள் லேப்டாப் சார்ஜில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் லேப்டாப் பேட்டரி சீக்கிரமாகவே வந்து லைஃப் போயிடும். நீங்கள் வந்து லேப்டாப் பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு, அதாவது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். ஒரு 20% வந்த அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறது நல்லது லேப்டாப் பேட்டரி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் பேட்டரி லைஃப் வந்து நல்லா வரும். கண்டினியூஸாக சார்ஜ் பண்ணாதீங்க. தென் லேப்டாப்பில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து பேட்டரி லைஃப் வரும். அதில் பவர் செட்டிங்ஸில் அதில் என்ன ஆப்ஷன், பவர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பவர் சேவர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது லோ பேட்டரி வரும்போது உங்கள் லேப்டாப்பில் பவர் சேவர் மோட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். வைஃபை, ப்ளூடூத்து, வெப்கேமு இதெல்லாம் வந்து லோ பேட்டரியில் வந்து பயன்படுத்தாதீங்க. உங்களோட பேட்டரி பவர் பேக்கப் வந்து ரொம்ப நாள் இருக்கணும்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளூடூத்து, அதை ஒய்ஃபை, வெப்கேமு, வீடியோஸ் பார்க்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இதுதான் வந்து சரியான சொல்யூஷன் சொல்லலாம். லோ பேட்டரி பவர் இருக்கப்போ வந்து மல்டி டாஸ்கிங் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அதாவது ஒரே டைமில் வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறது, ஒரே டைமில் வந்து ரெண்டு மூணு வேர்ட் ஃபைலு இல்லை எக்ஸலு, அது அட் த சேம் டைம் வந்து ரெண்டு திங்ஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஷட் டவுன் ஆகிரும் உங்களோட லேப்டாப் பேட்டரி. ஸோ இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாங்க உங்களோட லேப்டாப் பேட்டரி ரொம்ப நீண்ட நாளைக்கு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் நீங்கள் வந்து லேப்டாப் பேட்டரி போயிடுச்சேன்னு நீங்கள் வந்து அதாவது சர்வீஸ்லாம் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போ பேட்டரி நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ்.